புதுச்சேரியில் மாணவர்களுக்கு இலவசமாக கஞ்சாவை கொடுத்து அடிமையாக்கி பின்னர் பணத்திற்கு விற்பனை செய்து வந்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். போதை விற்பனை கும்பல் சிக்கியது எப்படி? புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக கஞ்சா கொடுத்து போதைக்கு அடிமையாக்கிய பின்னர் அவர்களிடம் கஞ்சா விற்பனை செய்து வந்த கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். மாணவர்களை கஞ்சா போதைக்கு இந்த கும்பல் அடிமையாக்கியது எப்படி? புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பேட் பகுதியில் தனியார் பள்ளி கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து முதலியார்பேட்டை போலீசார் ரோந்து சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த 3 பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பிடிபட்ட ஆகாஷ், மணிகண்டன், ஜோயல் ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 600 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மூவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தேனியைச் சேர்ந்த 2 கல்லூரி மாணவர்கள் இவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தேனிக்கு விரைந்த போலீசார் கஞ்சா சப்ளை செய்த கல்லூரி மாணவர்கள் வினோத் மற்றும் லூர்தராஜிடம் மாறு வேடத்தில் கஞ்சா வாங்குவது போல நடித்து கைது செய்தனர். அவர்களுக்கு உடந்தையாக இருந்த புதுச்சேரியைச் சேர்ந்த அருண் பாண்டியன், விஜயையும் கைது செய்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 4 பேரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 7 பேரில் 3 பேர் கல்லூரி மாணவர்கள் என்றும், இவர்கள் வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கஞ்சா விற்பனையில் இறங்கியதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. அதிலும் சக மாணவர்களை மட்டுமே குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டும் வந்துள்ளனர். முதலில் அவர்களை நட்பு ரீதியாக அணுகி இலவசமாக கஞ்சாவை கொடுத்து பழக்கப்படுத்துவார்கள். பின்னர் குறைந்த விலைக்கு விற்பனையை தொடங்கும் அந்த கும்பல் அந்த மாணவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகியதும் சொன்ன விலை கொடுத்து வாங்க தயாராக இருப்பார்கள். அப்போது கூடுதல் விலைக்கு கஞ்சாவை விற்று பணம் சம்பாதித்து வந்தது தெரிய வந்தது. இப்போ வந்து ஒரு 3 பசங்க வந்து சந்தேகமாக வந்து போலீஸும் பார்த்து வந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே வந்து அவங்களெல்லாம் செக்யூர் பண்ணி விசாரிக்கும் போது அந்த 3 பேர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 பேக்கெட்டு கஞ்சா பேக்கெட்ஸ் இருந்தது. ஒரு பேக்கெட்டும் சுமார் வந்து ஒரு 5 கிராம் 6 கிராம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 33 பேக்கெட் அவங்ககிட்ட இருந்தது. அதில் வந்து கிட்டத்தட்ட 204 கிராம் கஞ்சா அவங்ககிட்ட வந்து போலீஸ் வந்து கைப்பற்றினாங்க. ஆடம்பர வாழ்க்கை, பணத்திற்காக பள்ளி கல்லூரி மாணவர்களை கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக்கிய சம்பவம் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.